வணக்கம் மக்களே மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் நம்ம இதை ரொம்ப நாளா பண்ணணும்னு வச்சுருந்தோம் போன வாரம் மெஷின் லேர்னிங்னா என்ன அதோட ஹிஸ்டரி பத்தி அதை பத்தி ஏ இதை கே கே பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம கற்றுக்க ஆசைப்படுவோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம மிஷினில் நீங்கள் பார்த்தோம்னா ஐ திங்க் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் என்னான்னு இப்போ எந்த மாதிரி டைப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா லெட்ஸே நான் ஊரில் இருந்து வந்து ஒரு 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 நம்ம சரி சென்னைக்கு போய் நான் இறங்குறேன்னு வச்சுக்கோங்க சென்னையில் ஒரு வீடு பார்க்கணும் இந்த வீட்டை வீட்டுக்கான விலை எப்படி நினை எப்படி நிர்ணயிக்கிறது அது ஒரு வீட்டோட விலையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது நான் ஒரு புரோக்கர்ட்ட போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்கர்ட்ட போனால் என்னென்னமோ வேலை சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக நானே வந்து அந்த வீட்டோட விலையை கண்டுபிடிக்கணும் இந்த ஏரியாவில் எவ்வளோ வில இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து ரெண்டு விதத்தில் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம் மெஷின் லேர்னிங் இல்லாமல் நான் ஒரு கோட் அடித்து நான் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல ஏரியாக்களில் போய் அங்கங்கே இருக்கிற வீட்டோட விலையை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணலாம் எல்லார் வீட்டையும் போய் தட்டி தட்டி இன்னும் உங்கள் வீடோட விலை எவ்வளோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோ பெரிய எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது இதில் எவ்வளோ பெட்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்கா இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா கடைக்கு எவ்வளோ தூரம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கா இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நானாக க நானா நானாக என்ன பண்ணலாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பைத்தன்சி அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டு நானாக அதுக்கு கோட் அடிக்கலாம் நான் என்ன சொல்லலாம் திருமங்கலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரினா வீடாக இருந்ததுன்னா அதுக்கு இவ்வளோ 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 வந்து வாடகை கொடுக்கலாம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் உள்ளார போய் மோபேர் கிட்டேன்னா அதுக்கு வாடகை கொஞ்சம் கம்மியாக ஆகும் அதே மாதிரி ஒரு பெட்ரூமாக இருந்ததுன்னா அதுக்கு இவ்வளோ வேலை கொடுக்கலாம் ரெண்டு பெட்ரூமாக இருந்தால் அதுக்கு இவ்வளோ வேலை கொடுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நான் கையால் நானாக பண்ணுறது பேர் ஹேண்ட் கிராஃப்ட் மாடல் இது இது மாதிரி பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் ட்ரெடிஷ்னலாக ப்ரோக்ராமிங்கில் நம்ம பண்ணுற விஷயம் இது பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இதில் எது மாறினாலும் திருப்பி ஒரு மனுஷன் அங்கே உள்ளார போய் இது எல்லாத்தையும் திருப்பி எழுதணும் ஆனால் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை இதை வந்து மனுஷங்க பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி போய் டேட்டா கலெக்ட் பண்ணலையா இந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேட்டாவை எல்லாத்தையும் வச்சு அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அதோட அதுக்கான அந்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சு அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு எவ்வளோ விலை அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எவ்வளோ எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கலெக்ட் பண்ண இல்லையா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நான் நேராக கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தேன்னா கம்ப்யூட்டரே என்ன பண்ணும் ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு இவ்வளோ விலை கொடுக்குறாங்களா இவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுவாக கற்றுக்கும் ஸோ மெஷின் லேர்னிங்ல என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ஒரு மனுஷங்க கை மனுஷன் வந்து கையால் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டரே தானாக அது அது இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுதான் வில அப்படின்றத தானாக கற்றுக்கிட்டு அது ஒரு தாட்டி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்து அங்கே இடத்துல ஒரு புது வீடு போச்சுன்னா இல்லை அங்கே புதுசாக யாராவது ஒரு வீடு வாடகை கொடுக்குறாங்கன்னா அந்த பழசு கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு ஓ இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி பெட்ரூம் இவ்வளோ பெட்ரூமு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் ஸ்கூலு இதெல்லாம் இருந்ததுன்னா எவ்வளோ வாடகை இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு கம்ப்யூட்டர் தானாக ஒரு பதில் சொல்லும் இது இதில் வந்து இப்போ நான் புதுசாக அந்த ஏரியாவில் வேற வேறு விஷயங்கள் மாறினாலோ இல்லை புதுசாக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் வந்தாலோ இல்லை புதுசாக இதனால் வந்து ஒரு வீட்டோட வேலை ஏறினாலோ இறங்கினாலோ ஒரு மனுஷன் போய் அதை வந்து திருப்பி கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கம்ப்யூட்டரே தானாக இதை கற்றுக்கிட்டு அடுத்து வர விஷயங்களுக்கு இதையே வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தோம் இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் பண்ணுற ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம இந்த செக்ஷனில் படிக்க போகிறது சூப்பர்வைஸ் லேர்னிங் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா எதுக்கு நிறைய இப்போ நம்ம நிறையா விஷயத்தில் பார்க்குற மெஷின் லேர்னிங் மாடல் எல்லாம் சூப்பர்வைஸ் லேர்னிங்ன்ற செக்ஷனில் தான் வந்து விடும் இதை ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று கிளாஸிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க ரெகுரேஷன் சொல்லுவாங்க கிளாஸிஃபிகேஷன் அப்படி அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு 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 படத்தை பார்க்குறோம் அந்த படம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா அது கிளாஸிஃபிகேஷன் பட் இப்ப அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு ஒன்னுல இருந்து நூறுக்குள்ளார் ஒரு மார்க் போடுங்க சில பேர் வந்து நூறு நூறு கொடுப்பாங்க நாப்பத்தஞ்சுன்னு கொடுக்கலாம் சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் லைனா இருக்கு இல்லையா அது அந்த மாதிரி சொல்றது பேர் ரிக்ரெஷன் சோ இது இத எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னா வீட்டோட வீட்டோட ரெண்டை ப்ரெடிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அது வந்து இட் இஸ் எ ரிக்ரேஷன் ப்ராப்ளம் ஆனால் இந்த வீட்டில் நான் வந்து தங்குவனா மாட்டேனா இல்லை இந்த இடத்துல வீடு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து கிளாஸிபிகேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி மெஷின் லேர்னிங்ல வந்து இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா டேட்டா அதாவது நம்ம வந்து வந்து ஒரு வீட்டை ப்ரெடிக்ட் பண்றோம் வீட்டோட விலையை ப்ரெடிக்ட் பண்ண போனோம் இல்லையா அதுக்கான ஃபீச்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அது அந்த டேட்டா வந்து ரெண்டு நம்ம இப்போ அந்த எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்புட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இன்புட் ஃபீச்சருக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் வேல்யூ என்ன அப்படின்றத கரெக்ட் பண்ணும் இன்புட் ஃபீச்சருன்னு சொல்கிறது நம்ம அந்த ப்ர ஹவுஸ் ப்ரெடிக்டிங் ப்ரை 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 ப்ரைஸ் ப்ரடிக்டிங் அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீடு வீட்டுக்கான அந்த ஒரு வீட்டோட வீட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அதாவது அதில் ரெண்டு ஒன் ஒரு பெட்ரூம் இருக்கா ரெண்டு பெட்ரூம் இருக்கா மூணு பெட்ரூம் இருக்கா இல்லை மாடி வீடா இல்லை அது அதுக்கு அது வந்து க கூரை வீடா இல்லை அது ஒரு பங்களாவா வீட்டை சுற்றி கார்டன் இருக்கா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வீட்டுக்கு பக்கத்துலையே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்லை இல்லை இப்போ இப்போல்லாம் வந்து நிறைய படம் பார்க்குற அது என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால பக்கத்துலேயே தியேட்டர் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் மாறும்ன்றதுனால இந்த ஒவ்வொரு விஷயமும் இஸ் அ ஃபீச்சர் இந்த ஃபீச்சருக்கான கரஸ்பாண்டிங் நம்ம அந்த இது ஓகே இதெல்லாம் இருக்கிறதுனால இதோட ரெண்ட் வந்து நாற்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா நம்ம ஃபிட் பண்ணுறோம்ல அதுதான் அவுட்புட் இப்போ வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒரு மெஷினை கற்றுக்கணுன்னு கற்றுக்க வைக்கிறப்ப அந்த மெஷின் வந்து ஷூட் பர்ஃபார்ம் அதை இது அது நல்லா வேலை நல்லா வேலை செய்தா இல்லையான்றது நம்ம எப்படி எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம அதுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை வச்சு அந்த மெஷினை கற்றுக்க வச்சதுக்கப்புறம் நம்மள அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம டெஸ்ட் பண்ண கொடுக்குற டேட்டாக்கு அது வந்து எவ்வளோ நல்லா வேலை செய்யுது அப்படின்றத வச்சு அதாவது நம்ம லெட் சே நான் ஒரு அண்ணா நகரு முகப்பேர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இருந்து வீட்டோட டேட்டாலாம் கொடுத்து நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து அதையே கொண்டு போய் அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு ஒரு ஏரியா அம்பத்தூர் இல்லை அம்பத்தூர்ல இருக்க ஒரு அதே மாதிரி ஒரு சில வீடுகள் டேட்டாலாம் வச்சு கொடுத்தேன்னா அந்த அம்பத்துள்ள இருக்க வீட்டோட விலைக்கு விலைய விலையோட இது எவ்வளோ எவ்வளோ தூரம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து அக்யூரசி அது நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா தென் நான் நல்லா கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் அதாவது அந்த மாடலை நல்லா கற்றுக்க வச்சுட்டேன் அந்த மாடல் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆனால் இதையே கொண்டு போய் நான் வந்து பங்களாதேஷில் ஒரு வீட்டு வாங்குறப்ப இதே மாடலை கொண்டு போய் அங்கே கற்றுக்க வச்சேன்னா பங்களாதேஷில் வந்து ப்ராபப்ளி இங்கே இருக்கிற வி விஷயங்கள்லாம் வேலை செய்யாதான் இருக்கும் ஸோ அங்கே வந்து தப்பாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு ஸோ இது இந்த இந்த இது இது எங்கே வே நல்லா வேலை செய்யுது எங்கே நல்லா வேலை செய்யலை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அதை ப்ரெடிக் பண்ணுறது தான் வந்து அக்யூரஸின்னு சொல்லுவோம் அந்த அக்யூரஸி நிறையா இது நம்ம 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 மெஷின் லேர்னிங்கோட கோர் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்தா அந்த டேட்டாவை இந்த அக்யூரஸியை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அதாவது வி ஹாவ் டு மேக்சிமைஸ் த அக்யூரஸி சச் தட் புதுசாக டேட்டா கொடுக்குறப்ப அந்த இதில் அந்த வேல்யூஸுக்கு கரெக்டாக இது வேலை செய்யணும் இதை வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக எடுத்து பார்ப்போம் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறேன் டேட்டாவில் இப்போ இந்த இன்புட் ஃபீச்சர்னு சொல்கிறேன் இல்லையா அதாவது எவ்வளோ ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ பெட்ரூம் இருக்குது இல்லை அந்த எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு இது இது எல்லாமே என்னென்னா ஒரு நம்பர் ஸோ இந்த நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இதில் வந்து எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ அப்படின்றது அதாவது இங்கே மைனஸ் சிக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஒரு டேரெக்ஷன் ஒரு ஒரு ஆக்சிஸ்லேயும் இன்னொரு ஆக்சிஸ் மாதிரி மைனஸ் சிக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இது இந்த இது ரெண்டு ஆக்சிஸும் இஸ் கால்டு எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ஸோ எக்ஸ் ஒன்னுன்றது லெட்ஸே நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துக்கலாம் எக்ஸ் டூன்றது வந்து அந்த வீட்டில் இருக்க நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு இங்கே வந்து இது கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ன்றதுனால நான் என்ன நினைக்க என்ன ப பண்ணுறேன்னா இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ இவ்வளோ பெட்ரூம் இருக்குன்னா இந்த வீட்டில் நான் தங்குவேனா மாட்டேனா அப்படின்றது மட்டும் நான் எடுத்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ளூலாம் வந்து நான் அந்த வீட்டில் தங்குவேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆரஞ்செல்லாம் வந்து நான் அந்த வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்றது தான் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதாவது எக்ஸ் கிவன் திஸ் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ஃபீச்சர்ஸ் ஐ வாண்ட் டு சூஸ் பிட்வீன் ப்ளூவாக சூஸ் பண்ணுறனா இல்லை ஆரஞ்சை சூஸ் பண்ணுறனா அப்படின்றது தான் வந்து என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் கற்றுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்தா நம்ம இதில் நம்ம லாஜிக்கலாக பார்த்தா நம்ம பார்க்குறப்பே தெரியுது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அழகாக ஒரு கோடு போட்டோம்னா இந்த இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நேரத்துலலாம் நான் வந்து இந்த வீட்டை எடுத்துப்பேன் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறப்பெல்லாம் நான் அந்த வீட்டை வந்து எடுத்துக்க மாட்டேன் இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரீஜனில் எங்கேனாலும் நீ வீ இந்த ரீஜனில் எந்த இடத்துல அந்த பாரி ஒரு பாயிண்ட் வந்தாலும் நான் அதை வந்து ஆரஞ்சாக தான் எடுத்துப்பேன் அதே மாதிரி இந்த ரீஜனில் எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்தாலும் நான் அதை வந்து ப்ளூவாக தான் எடுத்துப்பேன் இதை தான் வந்து இந்த மாடல் கற்றுக்கணும் தேர் இஸ் சம்திங் கால்டு டென்சர் ஃப்ளோ ப்ளே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த டென்சர் ஃப்ளோ ப்ளே கிரவுண்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டை நம்ம கையில் எடுத்து நம்ம போன போன இதில் போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா இந்த டேட்டா செட்டை மாதிரி ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு இந்த டேட்டா செட்டுக்கு ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராப்ளமில் இருக்கிற வேரியஸ் டேர்ம்ஸ் என்ன அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம் என்ன என்ன அர்த்தத்தில் இருக்குது அதை அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு எம்எல் காம்பனண்ட்டில் இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்த்தது டேட்டா அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் அந்த மாடல் கொடு நாடல வர போகிற அவுட்புட் இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் இது இது இல்லாமல் தேர் இஸ் இதில் வந்து ட்ரெயினிங் அண்ட் டெஸ்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது பேட்ச் சைஸுன்னு இருக்குது லேர்னிங் ரேட்டுன்னு இருக்குது ஹிடன் லேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க நியூரான்ஸு நம்பர் ஆஃப் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது ஆக்டிவேஷன் சொல்கிறாங்க ரெகுலரைசேஷன் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் லாஸ் இ போக்குன்னு இருக்குது அப்புறம் டிஸ்கிரிட்டிங் த பவுண்ட்ரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ வர எக்ஸாம்பிளை வச்சு நம்ம கற்றுக்கலாம் ஓகே